ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஈஸியான பழம்பொரி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கலாம் எப்படி பொரிஞ்சு வருதுன்ட்டு. நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா இப்போ நம்ம பஜ்ஜியை போட்டு எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி நேந்திர பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக. ஸோ நம்ம வேண்டுற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மாவில் இப்போ டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும், ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுட்டோம். இதை நல்லா சிம்மில் கூட வச்சு பொரிச்சு எடுத்தோன்னா நல்லா உள்ளே வெந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியான பழம்பொரி ரெசிபி ரெடி. இதுக்கு 1-5 நிமிஷம் கூட ஆகாது நம்மளுக்கு, டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம். இதை தான் நாங்கள் வந்து இஃப்தாருக்கு எடுத்துக்கிட்டோம். இதுதான் எங்களுடைய இஃப்தார் உணவு. நோம்பு கஞ்சி, பழம்பொரி, வெள்ளரி பிஞ்சு, பேரிச்சம்பழம், தண்ணி, கேரட் ஜூஸ், கிரேப்ஸ் ஜூஸ், இதை வச்சு தான் நாங்கள் எங்களுடைய இன்றைக்குடைய இஃப்தாரை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.